ஹாய், வெல்கம் டு ஆர்எஸ்சி சொல்யூஷன். நான் உங்கள் சுராஜ். இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு சொல்யூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெங்காயத்தில் எப்படி அழகாக ஃப்ளவர் செய்யறது அப்படின்னு யூடியூப்பில், ஃபோனில், அப்புறம் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. வெங்காயத்தில் தான் அதை நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இந்த கிரெயின்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இந்த கிரெயின்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது ஒவ்வொரு இதழ் பிரிக்கிறது எப்படின்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல லோட்டஸ் கட்டிங் எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி லேனர்ஸாக இருக்கிறதுனால ஒரு பென் எடுத்து இப்படி மார்க் பண்ணிக்கணும். இந்த போர்ஷனை நீங்கள் கட் பண்ணவே கூடாது. அதனால் பாருங்கள், நீட்டாக ஒரு போட்டுங்க. பாருங்க, அஞ்சு கோடு போட்டிருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக பிரிச்சுக்குங்க. தெரியுதா? நல்ல கோடு நல்லா தெரிகிற மாதிரி பிரிச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற நைஃப் தான், ரொம்ப சிம்பிளான நைஃப்பு. அதை நம்ம எப்படி இது பண்ணோம், ரொம்ப டீப்பாக இதுக்குள்ளே இறக்கிடாதீங்க. பாருங்கள், லைட்டாக ஜென்டிலாக அந்த கோடு மேலே அப்படியே இல்லைங்க இல்லைங்க, லைட்டாக ரொம்ப டீப்பாக இறக்கிடாதீங்க கடைசி வரைக்கும். பாருங்க, அடுத்த இதில் போயிருக்கோம். இப்போ அப்படியே லைட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த லேயரில் படாத அளவுக்கு லைட்டாக இருக்குங்க. இந்த சென்டர் போர்ஷன் வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். லைட்டாக இது பண்ணுங்கள், மெதுவாக மெதுவாக பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு லீஃபாக இப்படி எடுத்துக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு லீஃபாக ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட் பார்ட்டு ஓகே. செகண்ட் பார்ட்டுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப கவனமாக பாருங்கள். இப்போது இந்த லீஃப் இருக்கீங்களா, இப்படி ஒட்டி வச்சுட்டு அதோட சென்டர் பாயிண்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அடுத்தது இப்படி எடுத்து வைங்க, அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். அடுத்தது எடுத்து வைங்க, சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். சென்டர் பாயிண்ட் எல்லாமே அந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்க. இப்போ அதேமாதிரி கரெக்டாக ஒரு போட்டு நேர கடைசி வரைக்கும் அந்த கோடு அப்படி பாருங்க. இந்தோட சென்ட்ரு, இதோட சென்ட்ரு பாருங்க, இதோட சென்ட்ரு, இதோட சென்ட்ரு. இப்போ செகண்ட் லேயரு எப்படி கட் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ கவனமாக பாருங்கள், அந்த கீழேருந்து, அதாவது கீழ் போர்ஷன்லேருந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கரெக்டாக அங்கேருந்து வெட்ட ஆரம்பிங்க. லைட்டாக, ரொம்ப டீப்பாக வெட்டக்கூடாது. அடுத்த லேயரில் இது பட்டுறோம், அந்த கடைசி வரைக்கும் வெட்டிக்கோங்க. அப்புறமா அடுத்தது பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள், கீழேருந்து வெட்டி அப்படியே மேலே வரைக்கும் அந்த மார்க்லேயே கட் பண்ணி எடுக்கணும். இப்போ வெட்டிட்டோம் பாருங்கள், அதை பிரித்து எடுக்கிறேன் பாருங்கள், கவனமாக பாருங்கள், எல்லா லேயரையும் கரெக்டாக பிரிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு இதையும் கேர்ஃபுல்லாக பிரிங்க. பிரிக்கும்போது உங்களுக்கு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லீஃபுக்கும் அந்த லீஃபுக்கும் சென்டரில் இருக்குது. கவனிச்சிங்களா? அதுதான், இதுக்கும் அதுக்கும் சென்டரில் இருக்கும். அதுதான் விஷயமே. இப்படி தான் ப்ராப்பராக கட் பண்ணணும். அடுத்தது வந்து இன்னொரு லேயரை நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். அது எப்படிங்கிறதும் கூட நம்ம கவனிக்கலாம். இப்போ வந்து நல்லா கவனிச்சிட்டிங்க,
பாருங்க இப்போ இப்போ என்ன பண்ணனும்னா ஒரு லீஃப் வைங்க அந்த இடத்துல மார்க் பண்ணுங்க பாருங்க நான் மார்க் பண்றது கவனிச்சு பாருங்க அந்த இடத்துல அந்த லீஃப் வச்சு சென்டர் பாயிண்ட் அந்த சென்டர் பாயிண்ட ஞாபகம் வச்சு வரையிக்கோங்க இப்போ வரையாச்சு அத வந்து அப்படியே நீட்டா கட் பண்ணுங்க கீழ வரை கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்க ஒவ்வொண்ணா நான் எடுக்கறேன் நல்ல கவனிச்சு பாருங்க அவ்வளோ அழகா சூப்பரா வந்திருக்குதுன்னு பாருங்க லீஃப் எல்லாம் ரொம்ப கவனமா மெதுவா செய்யணும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டா எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு வெங்காய ஃப்ளவர் பூ இப்போ அருமையா தயாராயிருச்சு இப்படி தான் நம்ம ப்ராப்பரா கட் பண்ணணும் வெங்காய பூ அழகா அதை டிசைன் பண்ணி ஃப்ளவர் வாஸ்ல வச்சாச்சு நீங்களும் இது மாதிரி கட் பண்ணுங்க கட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இதை வந்து கொடுத்து செம்மையாக அசத்துங்க பாருங்கள் ஒவ்வொன்றையும் கவனித்து பாருங்கள் அந்த நடு போர்ஷன் வரைக்கும் ஒரு சில வெங்காயங்கள்ல நிறைய லேயர்ஸ் இருக்கும் அப்போ நிறைய லீஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இவ்வளோதான் வந்திருக்கு அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் பாருங்கள் மூணு ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கிறேன் பாருங்கள் இது வந்து இது ஒரு டைப்பு அது ஒரு டைப்பு இங்கே இங்கே ஒரு வச்சுருக்கேன் பாருங்கள் அது ஒரு டைப்பு உள்ளுக்குள்ளே கார்வ் பண்ணியிருக்கேன் அது வந்து நீங்கள் உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவ் இது தான் நீங்கள் விதவிதமாக நீங்கள் செய்யலாம் அதோட இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதோடய கட்டிங்ஸ் இதோட கட்டிங்ஸ் இது வந்து இது ஒரு விதமான கட்டிங்ஸு கட்டிங் இது வந்து லோட்டஸ் டைப் நீங்கள் வந்து மேலே வந்து கார்வ் பண்ணிக்கலாம் அது வந்து கார் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனாக வரும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் நீங்கள் கட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ண பார்க்கலாம் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் தயவு செஞ்சு திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட ஞாபகப்படுத்துறது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க ஆல் பெல் பட்டன் அமுத்துங்க மறந்துடாதீங்க உங்கள் வேல்யூவான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்